ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இனிப்பு அவள் பார்க்க போறோம். இன்னைக்கு அவள் இனிப்பு பண்ண போறேங்க. இதுக்கு வந்து அவள் வந்து நான் கெட்டி அவள் வச்சிருக்கேன். கெட்டி அவளை வந்து அலம்பி வச்சிருக்கேன். நான் அலம்பி வச்சுட்டு இப்பதான் இப்பதான் அலம்பி வச்சிருக்கேன். நான் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதுல வந்து பாருங்க முந்தையும் பாதாமியும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பாதாம் முந்திரியை நம்ம எடுத்துப்போம். இப்போ பாருங்க அதுலயே வந்து நான் கொஞ்சம் சர்க்கரை கொட்டிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை கொட்டிங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தேங்காய் வந்து 1 1/2 மூடி தூள் பண்ணி வச்சிருக்கேன் நான். அந்த அந்த பேக்கில் அந்த தேங்காயுடைய சில்லுல பேக் சைடு அந்த ப்ரௌனாக இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் ஒயிட்டாக இருக்கிற ஸ்கின் மட்டும் எடுத்து போட்டு தூள் பண்ணியிருக்கேன் மிக்சியில். இதிலே வந்து 2 ஏலக்காவும் இதிலே வந்து தேங்காயிலே 2 ஏலக்காவும் தூள் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். சக்கரை போட்டுக்கோலையா, அதை கொதிக்க வச்சுக்கோலையா, அதில் வந்து நம்ம 1 2 ஸ்பூன் பால் விட்டுடுவோம். ஏன்னா அந்த ஓரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். இந்த பாருங்க எப்படி வருது பாருங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்க அந்த நம்ம ஊற்றுனா, அந்த பால் ஊற்றுனா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். சர்க்கரையில் உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு நீட்டாக இருக்கும். அப்படியே ஓரமாக ஒதுங்கும். நீங்கள் 1 ஸ்பூன் பால் விட்டீங்கன்னா அதை அப்படியே எடுத்துருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் வந்து அவள் கொட்டிக்கலாம். நம்ம அவள் ஊற வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டு திருப்பிக்கலாம். இதுல வந்து தேங்காய் துருவல், தேங்காய் மிக்சியில நம்ம தூள் பண்ணி வச்சோம் இல்லையா, அது போட்டுடலாம். இதுலயே நான் 1 ஏலக்காவும் போட்டிருக்கேன். இதையும் திருப்பிக்குங்க. உங்களுக்கு சர்க்கரை வந்து எவ்வளவு ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ கம்மினா கம்மியா சேர்த்துக்குங்க, இல்ல ஜாஸ்தியா பிடிக்கும்னா ஜாஸ்தியா சேர்த்துங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இனிப்பு அவள். இதுல வந்து வறுத்து வச்ச பாதாம் முந்திரி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விசேஷத்துக்கு இது சூப்பரா இருக்கும். பிரியாணி வந்து கெஸ்ட் வந்தாலும் சரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் இப்போ வந்து சர்க்கரை போட்டு பண்ணியிருக்கேன். இதிலே வேணும்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போட்டு கூட பண்ணலாம். இந்த இனிப்பு அவள் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமு, ஒரு கெஸ்ட் வராங்க அப்போ உடனே ஒரு இனிப்பு பண்ணலாம்.
இது ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாதாம் இருக்கு, முந்திரி இருக்கு, தேங்காய் இருக்கு, சக்கரை எல்லாமே நல்ல நல்ல பொருள் தான் இருக்கு. அவள் வந்து நமக்கு ஹெல்த்தியான பொருள், இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.